வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோல பாரி சாலன் இருக்காருல, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். மதன் கௌரிக்கு எதிரா வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரையே கலாச்சிட்டு இருக்கிறார். அப்படி பெர்முடா ட்ரையாங்கல் அப்படின்வாங்கல்ல, அதுக்குள்ள போன பிளைட்டு கப்பல் இதெல்லாம் காணாம போயிடும், திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுல கூட ஒருவேளை எஸ்கேப் ஆகுறதுக்கு வழி இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா இந்த பாரி ட்ரையாங்கல் இருக்காருல, இவருக்குள்ள போனாங்கன்னா, இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தெத்தாண்டா சேகரு, அதான் அவங்க நிலைமை, மீட்கவே முடியாது, வாய்ப்பில்லை ராஜா தான். மதன் கௌரி பேசுறதெல்லாம் ஓகே, ஆனா நீ யாருக்கு அட்வைஸ் பண்ற, யாருக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொங்குற. அப்படி இதுல என்ன சந்தேகம், உங்களுக்கு தான், உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான், தமிழர்கள் எங்களுக்கே நீ அட்வைஸ் பண்ற அப்படிங்கிற. அப்படி தமிழர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணல, உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ற. அப்படி உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அட்வைஸ் பண்ற. அப்படி இதுல ஒரு மூணு நாலு முறை சொல்ற. அப்படி எங்கேயோ எவனோ பண்ண தப்பு, எங்கேயோ எவனோ பண்ண தப்பு, எங்கேயோ எவனோ பண்ண தப்பான். மணிப்பூர் எங்கேயோ இருக்கு, ஆனா இலங்கை நம்ம நாட்டுல இருக்கு. இலங்கையில பாதிக்கப்பட்டது தமிழ் உறவுகள் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அது வேற நாடு, இது இந்தியா, நீ நானும் இருக்கிறது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற நாட்டுலதான் இருக்கு, மணிப்பூரும் இந்தியா அப்படிங்கிற நாட்டுலதான் இருக்கு. இங்க இலங்கையில பிரச்சனை நடக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து, தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து போராடணும், இங்க அழுத்தம் கொடுக்கணும் இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு. அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த அழுத்தத்தை அப்படியே அங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க சென்ட்ரல்ல. அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே அந்த அழுத்தத்தை பக்கத்து நாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, அங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்கல, நடக்க வாய்ப்பே இல்லை. இங்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஒப்பந்தம் இருக்குல்ல நாட்டுக்கு இடையில, அதுதானே அரசியல், அதுதானே உலக அரசியல், அதை பேச மாட்டார் இவரு. இவர் உலக அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறதே வேற. இந்த மாதிரியான சம்பவம் எதிரிக்கும் நடக்கக்கூடாது, எதிரி வீட்டு பெண்களுக்கும் நடக்கக்கூடாது, எதிரி நாட்டு பெண்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் இங்க நிறைய பேர், பெரும்பான்மை மக்கள். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா, அது எங்கேயோ நடந்தது, இந்தியாவில் நடந்தது எங்கேயோ நடந்ததான், எங்கேயோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாண்டி போறாங்கன்னா, இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இசைப்பிரியாக்காக கத்துனாங்க கதறினாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா இல்ல நடிப்பா அப்படிங்கிற அந்த டவுட் வரதானே செய்யும். இலங்கையிலயும் நடந்திருக்க கூடாது, மணிப்பூர்லயும் நடந்திருக்க கூடாது, இங்கேயும் நடக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது, அந்த பாயிண்ட்டுக்கு தானே வரணும். அப்படி வராம அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அதை தாண்டி போறதுக்காகவே, டைவர்ட் பண்றதுக்காகவே இப்படி பேசினியா, நீ அப்ப பேசினியா, அப்ப நீ ஆறாவது படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ற, இல்ல நீ பத்தாவது தான் படிச்சுட்டு இருந்திருப்ப அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற. அப்படி வழக்கமா இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, இப்ப இந்த டெஸ்ட் வேற பண்றாங்க, என்ன ஏஜ் அப்படின்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த ஏஜ்ல என்ன பண்ணணுமோ அவங்கவுங்க அளவுல அவங்கவுங்க எதிர்ப்பை காட்டினாங்க, எல்லாருமே காட்டியிருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு கனியன் பூங்குன்றன் சொன்னதை வந்து, அப்துல் கலாம் சொன்னதை வந்து நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற, நீ என்னத்தை செஞ்சு கீழ்ச்ச அப்படிங்கிற. அப்படி மதன் கௌரி அவர் அளவுல அவர் செஞ்சு கீழ்ச்சிருக்கிற. அப்படி அதே கேள்விய, நீ என்னத்தரா செஞ்சு கீழ்ச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தும் கேட்பாங்கல்ல, உங்களோட கம்பேர் பண்ணும் போது அவர் நிறையவே செஞ்சு கீழ்ச்சிருக்கிற. அப்படி மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரம் பாத்தீங்கன்னா, எங்கேயோ யாருக்கோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடந்த போக முடியாது. ஏன்னா அதே ஸ்கிரிப்ட தான் இவங்க பல வருஷமா, பல வருஷம்ல இங்க எழுதிட்டே இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ் தான் நம்ம அங்க பார்த்தோம், அந்த ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ் தான் இலங்கையிலும் பார்த்தோம், அந்த ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ் தான் இவர் சொல்றாருல கர்நாடகால தமிழர்கள் அடிச்சாங்கன்னு அங்கேயும் பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ இங்க நடத்துறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள். ஆனா இங்க நடக்காது, இதை செல்லாத பார், ரிஜெக்டட் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை திருப்பி திருப்பி அனுப்பிட்டே இருக்கிறாங்க மக்கள், தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் பாத்தீங்கன்னா, சில வருஷம் முன்னாடி ஒரு பைக் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கை உர்றாரு, திரும்ப எடுக்கும் போது கருத்து முரண்பாடுகள், அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை கலப்புல வந்து அது முடியுது. இதை வந்து நம்ம எப்படி பார்ப்போம், ஒருத்தர் பைக்கை விட்டுருக்கிறாரு, அப்புறம் அங்கே ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும், அதுல வந்து அது கை கலப்பு வரையும் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற அந்த சம்பவமா தானே நம்ம பார்ப்போம். ஆனா இவர் எப்படி தெரியுமா பாப்பாரு, அங்க பைக்கை விட்டவன் யாரு, அவன் டிஎன்ஏ டெஸ்டு, அவன் தமிழன். அப்ப அந்த ஷோரூம் உடைய ஓனர் யாரு, ஷோரூம் ஊழியர்கள் தான் தாக்குனாங்க, ஓனர் தாக்கல, அந்த ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து, இவன் வந்தேரி, இவன் பனியா, இங்க பாருங்க தமிழனை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்பவே இந்த கிளைமேக்ஸ இங்க நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணா. அப்படி ஆனா தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள், அவங்க போற போக்குல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன வாய் ரொம்ப சவுந்திருக்கு, என்னென்ன பான்பராக் போட்டு துப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க, கலாச்சிட்டு போயிட்டாங்க. அந்த காண்டு தான் அண்ணனுக்கு, அப்படி ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு. மத்த இடத்துல எல்லாம் பாரு, இனவெறிய தூண்டுறானுங்க, அது கலவரம் ஆக்குறாங்க, ஆனா நடக்குது. ஆனா இங்க நடக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் அண்ணன் அண்ணன் மாதிரியான ஆட்களுக்கு. மணிப்பூர் பெண்களுக்காக பேசினியே, அப்படியே கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவத்தை பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர. அப்படி அதாவது ஒரு பெரிய கலவரத்தையும் ஒரு தனி நபர் இல்ல ஒரு அதிகார வட்டம் செய்யற
அந்த கிரைமையும் ரெண்டுத்தையும் சமன்படுத்துற அப்படி. இதுவும் நடந்திருக்க கூடாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இசைப்பிரியாக்கும் நடந்திருக்க கூடாது, மணிப்பூர்லயும் அது நடந்திருக்க கூடாது. எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் இது நடக்குதோ அங்கெல்லாம் அது நடக்க கூடாது அப்படின்னு தான் பேசணும். அதை நோக்கி தான் பேசணும், அதை நோக்கி தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க பேசுறிய இதை பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வருது. இதை யார் வந்து நாங்க முட்டு கொடுக்க வந்தோமா, இதை வந்து பேசாதீங்கன்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல அதை பேசாதன்னு சொன்னாங்களா, இல்ல அப்படி பண்ணது சரின்னு யாராவது சொன்னாங்களா அப்படி சொல்றவங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரிப்டை இன்னொரு வெர்ஷன்ல பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இதே ஸ்கிரிப்ட அந்த சங்கிகள் வேணா சொல்லுவாங்க, முட்டு கொடுக்க வருவாங்க. நாங்க அது மாதிரி சொன்னதே கிடையாது. தமிழ் மக்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டாங்க. யாதும் ஊரிய யாவரும் கேளீர் அப்படிங்கிற அப்புறம் எதுக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக எல்லாம் போராடுறாங்க, அப்படியே அடிமையா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமா இல்ல இந்த பேச்சு. இதுதான் நீ படிச்ச லட்சணமா அப்படின்னு நம்ம கேட்கணும் தோணுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொன்னோம். நாங்கெல்லாம் அடிமைகள், நீங்கெல்லாம் முதலாளிகள், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இன்வைட் பண்ணல. காமராஜருக்கு பிறகு தமிழர்கள் ஆளவே இல்லை, ஆளவே இல்லைன்னு சொல்லிட்டு அதே பழைய கதையை ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எத்தனை முறை தான் நம்ம சொல்றது, எப்படியெல்லாம் சொல்றது, எப்படி எல்லாமோ ட்ரை பண்றோம் புரிய வைக்கிறதுக்கு, ஆனா புரிய மாட்டேங்குது. இல்ல புரிஞ்சுட்டே புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. முதல்வர் பதவி என்ன, ஆளுநர் பதவி மாதிரி நியமன பதவி அது. இல்லைன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, இங்க பாருங்க நீதிபதிகள் 80% பேர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கெல்லாம் கொஞ்சம் தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டதா இது. இது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, மக்கள் தான் ஓட் பண்றாங்க யார் தலைவனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு தனி நபர் இல்ல ஒரு சின்ன குழு பாத்தீங்கன்னா வாங்க இந்த முறை நீங்க முதல்வர், வாங்க அடுத்த முறை நீங்க முதல்வர், அதான் அண்ணன் சொல்லிட்டே இருப்பார்ல, அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க கொடுங்கன்னு யாரோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அந்த மாதிரி கொடுத்தா வேணா கேட்கலாம், என்னப்பா தொடர்ந்து இந்த ஆட்களுக்கே வேலையை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, முதல்வர் வேலையை எங்களுக்கு ஏன்பா கொடுக்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஒரு லாஜிக் இருக்குது. மக்கள் கிட்ட வாக்கு அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கு, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்வர்களை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தேர்ந்தெடுக்கல. சும்மா உலகிட்டே இருக்க கூடாது இதையே திரும்ப திரும்ப. மற்ற நாடுகள்லயும் பாருங்க, தமிழர்கள் உயர் பதவியில கோலோச்சுறாங்க அப்படின்னு மதங்கவரி சொன்னதுக்கு முதல்ல அவங்க எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேக்குற அப்படி. ஏன்னா இவங்க தான் டிஎன்ஏ லேப் வச்சிருக்காங்க, இவங்க தான் சர்டிபிகேட் கொடுக்கணும், இவர் இவரு அவரு அவரு அவர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சொன்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ நடந்தது, யாருக்கோ நடந்தது, அது மற்ற நாட்டு பிரச்சனை, அதையே இங்கே பேசுற அப்படிங்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்து சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா மற்ற நாட்டுல நடந்த எப்பயோ நடந்த எங்கேயோ நடந்த பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு வந்து உதாரணமா இவரு கொடுக்கறது. இதுதான் தன்னையே தான் கலாச்சிக்கிறது அப்படிங்கிறது. ஆந்திரால 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்கல்ல, அது தப்புதான், அதை பத்தி நம்ம பேசி இருந்தோம். ஆனா இவங்க எப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க அந்த நரேஷன். இங்க தமிழ்நாட்டுல சுட்டுக் கொள்ளையா தூத்துக்குடியில, அதுக்கு இது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த காவல்துறை அதிகாரம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. அது இந்த மொழி அந்த மொழி அப்படின்னு கிடையாது. வாச்சாத்தியில இது நடக்கலையா, வீரப்பன் தேடுதல் வேட்டையில நடக்கலையா, அதெல்லாம் அது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம இங்க பாத்துருக்கோம்ல. ஏன் இவர் சொல்றா அப்படி படத்துல வந்ததுக்கு வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஜெய் பீம் அதுல ஒரு நக்கல் வேற. ஜெய் பீம் அப்படின்னும் போதும் சரி, விசிகா திருமாவளவன் அப்படின்னும் போதும் பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த நக்கல்லாம் வந்துருது. தொடர்ந்து நிறைய வீடியோக்குள்ள அதை பாத்துட்டு இருக்கிறோம். வேற ஒரு கட்சி அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் வந்துருது. அது இருக்கட்டும், அது ஓரமா. ஜெய் பீம் படத்துல நடந்தது இங்க நடந்துச்சு, யோ நடந்ததுதான் அங்க ஜெய் பீம் படத்திலேயே எடுத்தாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் பார்த்தோம்ல, அதுலயும் இது மாதிரிதான் நடந்துச்சு. அங்க யாரு எந்த ஆந்திராகாரம் வந்து அடிச்சாங்க, இந்த காவல்துறை அதிகாரம், அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சிலர் தொடர்ந்து இந்த மாதிரி அத்து மீறிட்டே இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் தன்னை பார்க்க வந்த தலைவரை அவருடன் வந்தவர்களை நிக்க வச்சு பேசுறாரு, நக்கலா பேசுறாரு அப்படின்னா நம்ம அப்படிதானே அந்த சம்பவத்தை பார்ப்போம், அமைச்சர் எப்படி மக்களை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு பின்னாடி ஒரு தேரி, அந்த அமைச்சர் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டிஎன்ஏ. வட மாநில தொழிலாளர்கள் இங்க குற்றங்கள்ல ஈடுபடுறாங்கன்னா அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வேற. ஆனா ஒட்டு மொத்தமா அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துறது சரியா? முதல்ல அது ரெண்டு பேர் அந்த மாதிரியான சம்பவங்கள் இங்க வேற யாரும் இங்க பண்ணவே இல்லையா? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கும். அப்படி தப்பு பண்றவன தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் எழுப்பாம ஒட்டு மொத்தமாவே இவங்க இப்படிதான் அப்படிங்கிறது. அவங்களுக்கு வேலையே கொடுக்காதீங்க, தமிழர்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, தமிழர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா பேசுறீங்க. அவங்க என்ன உங்களை வாழ வைக்கிறதுக்காக வேலை கொடுக்குறான், அவன் வாழறதுக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு உங்களை வேலைக்கு வைக்கிறான் அப்படிங்கிற அப்படி. அப்ப அதே தானே இங்க தமிழ்நாட்டிலயும், யாரு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்களோ அவங்கள தானே வேலைக்கு வைப்பாங்க. அங்க முதலாளி இங்க முதலாளி, அங்க தொழிலாளி இங்க தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படிதான் பாக்கணும். அதை விட்டுட்டு அங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட், இங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கதை எழுத ஆரம்பிக்கிறது. திரும்ப திரும்ப அதே வெறுப்பை தூண்டிக்கிட்டே இருக்குது.
ஒவ்வொரு சம்பவமுமே பாத்தீங்கன்னா தனித்தனியான சம்பவங்கள். அந்த சம்பவத்துல என்ன தப்பு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு புள்ளியில கனெக்ட் பண்ணி திரும்ப மணிப்பூர்ல நடந்த மாதிரியான ஒரு அவுட் புட்டை இங்க எடுத்துட்டு வரணும், கிளைமேக்ஸ் இங்க நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுக்குதான் இந்த குதி குதிக்கிறது. அரை மணி நேரம் பேசுறதுல அவ்வளவு பாயிண்டே கிடையாது. இவர் நக்கல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருந்தது. அண்ணே கண்ணாடினா அது அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும் தோணுச்சு. வேற ஒரு வீடியோல ஒண்ணு பேசிட்டு இந்த வீடியோல ஒண்ணு பேசினா கூட சரி, ஏதோ மறந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு கூட அதை தாண்டி போலாம். ஆனா ஒரே வீடியோல இப்படி மாத்தி மாத்தி பேசினா மதன் கௌரிய கலாயிரம் என்ற பேர்ல தன்னைத்தானே கலாச்சிட்டு இருக்கிறார். உண்மையாவே இங்க ஆன்டி இந்தியன்கள் இருக்கிறாங்க, ஆன்டி நேஷனல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த பேர்ல சொல்லாம இவங்களுக்கு யார் எதிராக பேசுறாங்களோ, இவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ அவங்கள பார்த்து ஆன்டி இந்தியன், ஆன்டி நேஷனல், ஆன்டி எலமெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த கூட்டம். இவரும் வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கெல்லாம் கொடுக்குறாருல, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது இவங்களுக்கு. இவருக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, இவர் எதிராக யாரெல்லாம் கருத வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்தேரிகள். அதுதான் இவங்களுடைய கான்செப்ட். இது உதாரணம் அவரே தான். சில வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா டிசிபி பாண்டியன் பாரிசாலன் இவங்களுடைய இல்லுநாட்டி வடைய வந்து ரோல் பண்ணிருந்தாப்டி சாட்டை துரைமுருகன். அப்ப பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் வேற ஆளாயிட்டாப்டி, அவர் ஒரு வந்தேரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா டிசிபி பாண்டியன் வெர்சஸ் பாரிசாலன் இவருடைய பிரச்சனை வந்தோம்னா பாத்தீங்கன்னா, இப்ப டிசிபி பாண்டியன் எப்படி மத்தவங்க எல்லாரையும் பார்த்து இவன் பரசுராமன் இவன் வந்தேரி அப்படின்ட்டு இருந்தாப்பியோ, அதே போல பாரிசாலனையும் வந்தேரி அப்படின்ட்டாப்டி. உடனே பாரிசாலன் அப்படியே பொத்துட்டு வந்துருச்சு கோவெல்லாம், அப்படியே பயங்கரமா ஆக்ரோஷமா பாத்தீங்கன்னா இவன் பைத்தியக்கார அப்படின்லாம் கூட திட்டினாப்டி. இதே பாரிசாலன் யார தன்னுடைய குரு அப்படின்னாரோ, யார தன்னுடைய வழிகாட்டி அப்படின்னாரோ, அதே நபரை பார்த்து இவன் பைத்தியக்கார அப்படின்னாரு. அதான் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, திருடம் பாத்தீங்கன்னா திருடிட்டு மத்தவங்க யாரும் சொல்லிட கூடாது அப்படிங்கிறதுக்காக திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த கான்செப்ட்லதான் இவங்களும் மத்தவங்க யாரும் இவங்கள வந்தேரின்னு சொல்ற கூடாதுன்னு பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்தேரி 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த டவுட்டு நமக்கு இருக்கதான் செய்யுது. காரணம் அதான் சொன்னோம்ல, இவருடைய குருவே இவரை வந்தேரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைல்ல. நீங்களும் அதான நினைக்கிறீங்க, ஒரு வேலை அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க பாரு, பதட்டப்படாதீங்க பாரு. தமிழ்நாடு உங்களையும் வாழ வைக்கும் ஏற்கும். ஏன்னா இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். டைரக்டர் சங்கர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி அப்படிங்கிற படத்தை எடுக்க போறதா நியூஸ் வந்துச்சு. உடனே பாத்தீங்கன்னா அதுல ஒழுங்கா எழுதல, அது சு வெங்கடேசனுக்கு என்ன தெரியும் பாரிய பத்தி, இவர் பாரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு வச்சுக்கிட்டதாலே தான் தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே நம்பிட்டாரு போல இருக்கு. யாரோ இவருடைய ஆள் மனசுல பூந்து நம்ப வச்சிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு அதை படமாக்கணும்னா சங்கர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது என்கிட்ட வாங்க, நான் தகவல்களை தர்றேன் அப்படிங்கிறாப்டி. அதாவது எப்படி அந்த டிஸ்கஷன்ல என்னையும் சேர்த்துங்க அப்படின்னு கூட சொல்ல, அந்த டீம் கிளம்பி இவரு கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு வரணுமா? இப்படி ஒருத்தனால சொல்ல முடியுது அப்படின்னா நிச்சயமா கண்டிப்பா அவரு முத்தி போன முக்கோணமா தான் இருக்கணும். இவ்வளவு சொன்ன பிறகும் நான் போவேன், நான் தான் போவேன், நானா தான் போவேன், முக்கோணத்துல காணாம போவேன் அப்படின்னு யாராவது போனாங்கன்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படலாம். வேற என்ன சொல்ல.